டென்ஸில் ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? ப்ரெசன்ட் பாஸ்ட் எப்படியோ அதே மாதிரி தான் ஃப்யூச்சர். ஜஸ்ட்டு சில வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் செய்ய போகிற ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம சொல்கிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஆட் பண்ணுறது என்னென்னா வில். ஓகேவா? இட் வில் ஹேப்பன், இனி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற ஒரு வேர்டு தான் வில். அதாவது நம்ம வேர்ப் கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்தையுமே டென்ஸில் மாற்றுறதுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு யூஸ் பண்ணுறது எதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், வேர்பு தான். ஏன்னா நம்ம செய்ய போகிற ஆக்ஷன் தான் வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக ஃப்யூச்சரான்னு நம்ம டிசைட் பண்ணுறது, ரைட்டா? ஸோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அது அப்படி பார்த்தோன்னா இங்கே ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், வில் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், I will jump from the chair. நான் சேர்லேருந்து ஜம்ப் பண்ண போகிறேன். ஐ வில் கோ டு தி டெம்பிள். நான் டெம்பிளுக்கு போகிறேன் அப்படின்றது. ஸோ இங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட் பண்ணுறது ஃப்யூச்சரில் என்னென்னா வில். ஓகேவா? ரைட். இப்போ இந்த வில் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோமா ஃப்யூச்சருக்கு? அவ்வளோதான் வில் ஆட் பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸும் சொல்லும்போது, ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போதும் நம்ம எப்படி சொல்கிறோம், நாளைக்கு இதை செய்ய போகிறேன் அப்படின்றது வேறு, இதை நாளைக்கு செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்றது வேறு, நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வேறு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழில் சொல்லும்போது எப்படிலாம் சொல்கிறோம், நான் இதை முடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சும்மா சொல்லுவோம். ஒரு ஹோம்ஒர்க்னால் நான் முடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொன்னால் நார்மல், ஆனால் ஃப்யூச்சரில் தான் முடிக்க போகிறேன்றது தான் சொல்கிறோம். ஓகேவா? அதே வந்து ஒரு டைம் மென்ஷன் பண்ணி நான் இதை வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சிருவேன்ப்பா, நாளைக்கு ஈவினிங் முடிச்சிருவேன்ப்பா அப்படிங்கிறத, ஈவினிங் முடிச்சிருவேன் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்கிறது வேறு, நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சிருவேன்ப்பா, டைம் பீரியடில் முடிச்சிருவேன், நாளைக்குள்ளே நான் எப்படி முடிச்சிருவேன்ப்பா அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறது வேறு, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது வந்து அதுக்கு சில நேம்ஸ்லாம் இருக்குது உங்களில். அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கணும்னா, எதை எதை வச்சு நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. சிம்பிள் ஃப்யூச்சர், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், எல்லாமே என்ன, சாதாரணமாக நம்ம சொல்கிறது நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறத தான் ஒரு அந்த ஆக்ஷனை அப்படியே சொல்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர். ஓகேவா? சிம்பிள். ஸோ இங்கே வில்லுங்கிறது நம்ம வெறும் வில் மட்டும் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் வில் அக்கர் அந்த ஃப்யூச்சர், அவ்வளோதான். ஜஸ்ட்டு அது நடக்கும். வி வில் செலிப்ரேட் ஹர் பர்த்டே, நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஃப்யூச்சரில் செலிப்ரேட் பண்ணுறோன்றத சொல்லியாச்சு. ஸோ வில் மட்டும் ஆட் பண்ணுறோம், அதுதான் சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ். ஃப்யூச்சர் ப்ரொக்ரெசிவ் அப்படின்னாலே கண்டினியூவஸ் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? கண்டினியூஸில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். யூஸ்டு ஃபார் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் தட் வில் அக்கர் இன் ஃப்யூச்சர். இது நடக்கும், இந்த டைமில் நடக்கிறது நடக்கும் அப்படின்றத சொல்கிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள், வி வில் பி டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் ஆன் வெட்னஸ்டே. நம்ம இந்த ப்ராஜெக்டை வெட்னஸ்டே செய்யலாம், செஞ்சிட்ருக்க இதை வந்து நம்ம வெட்னஸ்டே இந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கள, பண்ணுவோம் செய்வோம் அந்த டைமில் நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொக்ரெசிவ். அதை செஞ்சிட்ருப்போம் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து ஆன்கோயிங் ப்ரொக்ரெசிவ், அதாவது கண்டினியூஸ் மாதிரி கண்டினியூஸில் சொல்கிறது. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் ஃப்யூச்சர் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ். அதே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அது இந்த பல் இதை சொல்ல மறந்துட்டேன். ப்ரொக்ரெசிவ்னா அதுக்கு நம்ம வெறும் வில் சொல்லும்போது கூட பீம் ஆட் பண்ணிக்கணும். வி வில் பி டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் ஆன் வெட்னஸ்டே. நம்ம இந்த ப்ராஜெக்டை வெட்னஸ்டே செஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல பி சேர்க்கணும். ஓகேவா? வில் சேர்த்தோம், இப்போ வில் கூட பி சேர்க்குறோம். அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் தட் வில் ஹவ் பீன் கம்ப்ளீட்டட் அண்ட் சம் பாயிண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு கன்ஃபார்மாக ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, பட் இது நடந்து முடிஞ்சிடும்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், ரைட்டா? ஸோ அதுதான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கு நம்ம வில் கூட என்ன ஆட் பண்ணுறோம், ஹேவ், வில் ஹாவ். ஐ வில் ஹாவ் கான் டு சென்னை. இப்போது நான் பஸ் ஏறுறேன் வேண்டாம், சென்னைக்கு போகணும், நான் பஸ் ஏறுறேன். அப்போது நம்ம வந்து
சொல்லுவோம்ல, நான் நைட்டு வீட் சென்னைக்கு போயிடுவேன், கன்ஃபார்ம் போயிடுவோம் ரைட்டா. ஸோ 100% அது வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறது தான் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ வில் ஹாவ் கான் டு சென்னை, நான் சென்னைக்கு போயிடுவேன் அப்படின்றத பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். அந்த போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ அதுக்காக கான்னு போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ப்ரொக்ரெஸிவ். அது என்ன பர்ஃபெக்ட் ப்ரொக்ரெஸிவ்? ஆல்ரெடி பர்ஃபெக்ட்னாலே வந்து முடிஞ்சு கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவேன்ற ஒரு விஷயத்தை தான் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன பர்ஃபெக்ட் ப்ரொக்ரெஸிவ் வேறு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஷார்ட் பீரியடில் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லிடுவோம், சொல்லிடலாம். ஸோ அது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ரைட்டாக முடிச்சிடும், கன்ஃபார்மாக நல்லால கண்டுபிடிக்க முடியும், கெஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி. இன்னொன்று, நம்ம ஃப்யூச்சரில் நடந்து முடியாது இருக்குல்ல. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் திஸ் கோர்ஸ். அடுத்த வருஷம் நீ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், கம்ப்ளீட்டிங் திஸ் கோர்ஸ், நீ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவேன் ரைட்டா. ஸோ இன்னும் கம்ப்ளீட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இயர் இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரெஸிவ். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் சிம்பிள் ஃப்யூச்சர், சாரி சிம்பிள் ஃப்யூச்சர், அடுத்தது ஃப்யூச்சர் ப்ரோக்ரெஸிவ், அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், அடுத்தது ஃப்யூச்சர் ப்ரோக்ரெஸிவ் ரைட்டா? ஸோ சிம்பிள் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணோம்? வில் ஆட் பண்ணோம். ஃப்யூச்சர் ப்ரோக்ரெஸிவ் செய்வேன் அப்படின்றது, அதாவது எக்ஸாம்பிள் ஐ வில் கோ, நான் போவேன். அடுத்து ஃப்யூச்சர் ப்ரோக்ரெஸ் பி கோயிங், இங்கே வில் ஹாவ், சரி இதில் சொல்ல மாட்டேன், வில் ஹாவ் பீன் இங்கே ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹவ் பீன் கம்ப்ளீட்டிங் திஸ் கோர்ஸ், நெக்ஸ்ட் இயர் நீ இதை கம்ப்ளீட் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? கம்ப்ளீட்டிங், கம்ப்ளீட் பண்ணுவ. அடுத்தது வில் ஹாவ், இதுக்கு ஐ வில் ஹாவ் கோன், நான் போயிருப்பேன், சென்னையில் ரீச் ஆயிருப்பேன், அதுக்கு சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வில் ஹாவ் பீன், வில் ஹாவ் பீன் கோயிங் டு சென்னைனா அந்நேரத்துக்கு சென்னைக்கு போய்கிட்டு இருப்பேன் கண்டிப்பா. ஓகேவா? அவ்வளோதான், இதான் இது நாலு தான் வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம், வில் will be, will have been. ஓகேவா? ஸோ ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், வில்லுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் நடக்க கன்ஃபார்ம், அப்போ ஐ மீன் நடக்க போது நடக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லும்போது வில் பி ஆட் பண்ணுவோம், கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் ஆட் பண்ணுவோம், கண்டிப்பாக அந்நேரத்தில் இது நடந்துக்கிட்டே இருக்கும், நடந்து முடி நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வில் ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நடக்கும், நடந்துடும், கண்டிப்பாக முடிஞ்சிடும், கண்டிப்பாக நடந்து முடியும், அதுதான். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் ப்ரோக்ரெஸிவ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் ப்ரோக்ரெஸிவ் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ டென்ஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம்,
ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம மெயினாக எஸ்ஸு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ஸு அப்புறமா ஹேஸு ஹாவு அப்புறமா இஸ்ஸு ஆர் ரைட்டா. ஸோ இது ரெண்டும் வந்து சிங்குலருக்கு வரும், இது ரெண்டும் ப்ளூரலுக்கு வரும் ரைட்டா. இது அவ்வளோதான். அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஃபாஸ்ட் டென்ஸ்க்கு இடி, அந்த இடியிலே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஐஇடி அந்த ஒய்க்கெல்லாம், எஸ்ஸுக்கும் ஐஇஎஸ் ஒய்னா அதை எடுத்துகிட்டு ஐஇஎஸ்லாம் போடுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஷார்ட்டாக சிம்பிளாக சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா இடி ஹேஸ் ஹாவ் ரெண்டுத்துக்குமே பதிலாக ஹேட், அடுத்து இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ், ஆருக்கு பதிலாக வேர். ஓகேவா? அடுத்தது ஃப்யூச்சர். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம மெயினாக எஸ்ஸு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ஸு அப்புறமா ஹேஸு ஹாவு அப்புறமா இஸ்ஸு ஆர் ரைட்டா. ஸோ இது ரெண்டும் வந்து சிங்குலருக்கு வரும், இது ரெண்டும் ப்ளூரலுக்கு வரும் ரைட்டா. இது அவ்வளோதான். அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஃபாஸ்ட் டென்ஸ்க்கு இடி, அந்த இடியிலே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஐஇடி அந்த ஒய்க்கெல்லாம், எஸ்ஸுக்கும் ஐஇஎஸ் ஒய்னா அதை எடுத்துகிட்டு ஐஇஎஸ்லாம் போடுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஷார்ட்டாக சிம்பிளாக சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா இடி ஹேஸ் ஹாவ் ரெண்டுத்துக்குமே பதிலாக ஹேட், அடுத்து இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ், ஆருக்கு பதிலாக வேர். ஓகேவா? அடுத்தது ஃப்யூச்சர். Will, will have, அடுத்தது will have be, அவ்வளோதான். அப்புறம் will be ஒன்று இருக்குல்ல ரைட். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. அது எது இது எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதும்போது இதெல்லாம் ஓகே இதுதான் வரும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்காக என்ன ஒரு ப்ரெசன்ட் டென்ஸாக இந்த எஸ் ஹாஸ் இஸ் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இடி அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் அந்த இடத்துல வரணும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சென்டென்ஸை நீங்களாம் மேக் பண்ணி பார்த்தாலே உங்களால் ஒரு அளவுக்கு சென்டென்ஸை ரிட்டனில் எழுதி பார்க்க முடிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துலாம் நீங்கள் பண்ணலாம், சும்மா எழுதி பாருங்கள் பேசி பாருங்கள். ரொம்ப பயப்பட வேணாம், இங்கிலீஷ் அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எது புரியலையோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களே போதும், டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடச்சிரும், நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இப்போது இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு, ரிட்டன் ப்ராக்டிஸ்னால் ஒரு சென்டென்ஸை நீங்கள் எழுதி பாருங்கள், மேக் பண்ணி எழுதி பாருங்கள். ஏன்னா அப்போ உங்களோட மைண்டில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நீங்கள் எழுதும்போது கரெக்டாக தப்பான்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ரைட்டா. சும்மா வீட்டில் இருக்கும்போது இல்லை, ஒரு வேஸ்ட் பேப்பர் கிடைக்கும் போது பென் பென்சிலில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து அப்படி இங்கிலீஷில் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இப்படி வருமா அப்படி வருமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ரெசன்ட் நம்ம வந்து தமிழில் இலக்கணத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் கிடையாது, நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் ரைட்டா. அதே மாதிரி இந்த டென்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்துவோமா, கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணுமா அப்படின்னா இல்லை. நல்லா ஃப்ளூயன்சி தெரிஞ்சு நல்லா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்காக என்ன ஒரு ப்ரெசன்டென்ஸாக இந்த எஸ்ஸு ஹாஸ் இஸ் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இடி அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் அந்த இடத்துல வரணும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சென்டென்ஸை நீங்களாம் மேக் பண்ணி பார்த்தாலே உங்களால் ஒரு அளவுக்கு சென்டென்ஸை ரிட்டனில் எழுதி பார்க்க முடிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துலாம் நீங்கள் பண்ணலாம், சும்மா எழுதி பாருங்கள் பேசி பாருங்கள். ரொம்ப பயப்பட வேணாம், இங்கிலீஷ் அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.